Hi guys, welcome to our channel Scroll to Search. நான் நந்தினி. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் அண்ட் பேசிவ் வாய்ஸ். ஆக்டிவ் வாய்ஸ்னால் என்ன, பேசிவ் வாய்ஸ்னால் என்ன, அதை மாற்றத்துக்கு என்ன ரூல்ஸ் யூஸ் பண்ணும் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாட் இஸ் ஆக்டிவ் வாய்ஸ் அண்ட் வாட் இஸ் பேசிவ் வாய்ஸ். ஆக்டிவ் வாய்ஸ்னா என்ன, பேசிவ் வாய்ஸ்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், ஆக்டிவ் வாய்ஸ் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு சப்ஜெக்ட் வந்து ஒரு வேலையை செய்து ஒரு ஆக்ஷனை பண்ணுது அப்படின்னா அது ஆக்டிவ் வாய்ஸ். ஓகேயா? பேசிவ் வாய்ஸ்ன்றது அந்த சப்ஜெக்ட் வந்து ஆக்ஷனை ரிசீவ் பண்ணுது அப்படின்னா அது வந்து பேசிவ் வாய்ஸ். இதை வந்து தமிழில் என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்டிவ் வாய்ஸை வந்து செய்வினைனும் பேசிவ் வாய்ஸை வந்து செயற்பாட்டு வினை அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு எக்ஸாம்பிள், ஐ ரோட் அ புக் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஆக்டிவ் வாய்ஸ்க்கு எக்ஸாம்பிள், ஐ ரோட் அ புக், அதாவது நான் ஒரு புத்தகம் எழுதினேன் அப்படின்னு சொல்கிறோம். இதுவே பேசிவ் ஃபார்மில், எ புக் வாஸ் ரிட்டன் பை மீ, ஒரு புத்தகம் என்னால் எழுதப்பட்டது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஆக்டிவ் வாய்ஸில் நம்ம வந்து சப்ஜெக்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பேசுகிறோம். பேசிவ் வாய்ஸில், அதாவது அந்த ஆக்ஷனுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து யார் வந்து அதை ரிசீவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுதான் ஆக்டிவ் வாய்ஸ்க்கும் பேசிவ் வாய்ஸ்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஓகேயா? நெக்ஸ்ட், இதோட ரூல்ஸ் ஒன்று ஒன்றா என்னென்ன இருக்குது, ஆக்டிவ் வாய்ஸ்லேருந்து பேசிவ் வாய்ஸ் மாற்றத்துக்கு என்னென்ன ரூல்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரூல் நம்பர் 1 என்னதுன்னா, சப்ஜெக்ட் அண்ட் ஆப்ஜெக்ட் ஆர் இன்டர்சேஞ்சு, அதாவது சப்ஜெக்ட் வந்து ஆப்ஜெக்டாகவும் ஆப்ஜெக்ட் வந்து சப்ஜெக்டாகவும் மாற்றணும். அதுதான் ரூல் நம்பர் 1. ரூல் நம்பர் 2 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பேசிவ் ஃபார்மில் யூஸ் பண்ணுற வேர்ப்ஸ் எல்லாமே பாஸ்ட் பார்ட்டிசிபிள், அதாவது வேர்போட தேர்ட் ஃபார்மாக தான் இருக்கணும். அதுதான் ரூல் நம்பர் 2. ரூல் நம்பர் 3 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பேசிவ் வாய்ஸாக மாற்றும்போது அந்த சப்ஜெக்டுக்கு பக்கத்தில், அதாவது ஆக்டிவ் வாய்ஸில் வந்து நம்ம சப்ஜெக்டை வந்து ஆப்ஜெக்டாக மாற்றுவோம் இல்லையா, ஸோ அந்த ஆப்ஜெக்ட் பக்கத்தில் பை அப்படின்ற வேர்டை நம்ம யூஸ் பண்ணணும். இதுதான் ரூல் நம்பர் 3. நெக்ஸ்ட், என்னென்ன ரூல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நெக்ஸ்ட், அதோட டென்சஸ் எப்படி மாறுது அப்படின்னு பார்க்கலாம். இப்போது நார்மலாக சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது அப்படின்னா, ஆக்டிவ் வாய்ஸில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிவ் வாய்ஸில் எப்படி மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆம், ஈஸ், ஆர், இதில் மூணில் ஏதாவது ஒரு பி ஃபேமிலி வெர்ப், அதாவது ஐ வந்துச்சுன்னா ஆம் வரும், மற்றபடி சிங்குலராக இருந்ததுன்னா ஈஸ் வரும், ப்ளூரலாக இருந்ததுன்னா ப்ரெசன்ட் டென்ஸில் ஆர் வரும், ப்ளஸ் அதோட வேர்போட தேர்ட் ஃபார்ம். இதுதான் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்லேருந்து நம்ம பேசிவ் வாய்ஸ் மாற்றத்துக்கான ரூல். நெக்ஸ்ட் வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸாக இருந்ததுன்னா, அதே மாதிரி ஆம், ஈஸ், ஆர், ப்ளஸ் அதோட ஐஎன்ஜி ஃபார்ம், அதாவது பீயிங். நம்ம வந்து கண்டினியூஸ்னாலே ஐஎன்ஜி ஃபார்ம் இருக்கும் இல்லையா, ஸோ அது அந்த இடத்துல பீயிங் ப்ளஸ் வேர்போட தேர்ட் ஃபார்ம். இதுதான் ப்ரெசன்ட் கண்டினியூஸ். நெக்ஸ்ட் வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹாவ் இல்லைனா ஹேஸ், அதாவது ஹீ ஷீ இட், அதுக்கு மட்டும்தான் ஹேஸ், மற்றது எல்லாத்துக்கும் ஹாவ் ப்ளஸ் பீன். நெக்ஸ்ட் வேர்போட தேர்ட் ஃபார்ம், இதுதான் ப்ரெசன்ட் பர்ஃபெக்டுக்கான ஃபார்ம். நெக்ஸ்ட் வந்துட்டு சிம்பிள் பாஸ்ட். சிம்பிள் பாஸ்ட்டுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாஸ் இல்லைனா வேர், அதாவது சிங்குலராக இருந்ததுன்னா வாஸ், ப்ளூரலாக இருந்ததுன்னா வேர் ப்ளஸ் வேர்போட தேர்ட் ஃபார்ம். நெக்ஸ்ட் பாஸ்ட் கண்டினியூஸ்க்கு வாஸ் இல்லைனா வேர், கண்டினியூஸ்னாலே ஐஎன்ஜி ஃபார்ம் இருக்கணும், ஸோ அந்த இடத்துல பீயிங். நெக்ஸ்ட் வந்து வேர்போட தேர்ட் ஃபார்ம், அதாவது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம். நெக்ஸ்ட் பாஸ்ட் பர்ஃபெக்ட்டுக்கு ஹேட் பீன், இதில் ஹாவ் ஹேஸ் எதுவும் நம்மளுக்கு தேவையில்லை, என்ன சப்ஜெக்டாக இருந்தாலுமே அந்த இடத்துல வந்துட்டு ஹேட் பீன் தான் பண்ணும், ஹேட் பீன் ப்ளஸ் வேர்போட தேர்ட் ஃபார்ம். நெக்ஸ்ட்டு சிம்பிள் ஃபியூச்சர். சிம்பிள் ஃபியூச்சர் யூஸ் பண்ணும்போது வில் இல்லைனா ஷல், அது பக்கத்தில் பி, வில் பி இல்லைனா ஷால் பி, இந்த மாதிரி போட்டு நெக்ஸ்ட்டு வந்து அதோட தேர்ட் ஃபார்ம், ஐ மீன் வேர்போட தேர்ட் ஃபார்ம். நெக்ஸ்ட் வந்து ஃபியூச்சர் பர்ஃபெக்ட். ஃபியூச்சர் பர்ஃபெக்டில் வில் ஹாவ் பீன், எப்பவுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பர்ஃபெக்ட் யூஸ் பண்ணாலுமே பீன் அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணும், கண்டினியூஸ் யூஸ் பண்ணிங்கன்னா வந்துட்டு பீயிங் அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ணும். ஸோ வில் ஹாவ் பீன் ப்ளஸ் வேர்போட தேர்ட் ஃபார்ம், இதுதான் நம்ம யூஸ் பண்ணுற டென்சஸ். டென்சஸ் வந்து பேசிவ் வாய்ஸில் மாற்றும் போது இந்த மாதிரி வேர்ப்ஸை தான் யூஸ் பண்ணும். நெக்ஸ்ட் வந்துட்டு இது எதெது என்னென்ன டென்சஸ்க்கெலாம் வந்துட்டு பேசிவ் ஃபார்ம் கிடையாது அப்படின்னு பார்க்கலாம். என்னென்ன டென்சஸ்லாம் கிடையாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்க்குமே கிடையாது, ஐ மீன் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்க்கும் கிடையாது, பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்க்கும் கிடையாது, ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்க்கும் கிடையாது. அதோட இன்னொன்று என்ன ஆட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபியூச்சர் கண்டினியூஸ். இது நாலு டென்சஸ்க்கும் நம்மளுக்கு பேசிவ் ஃபார்ம், அதாவது பேசிவ் வாய்ஸ் கிடையாது, நம்மளால் மாற்ற முடியாது. ஓகேயா?
நெக்ஸ்ட் ரூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாடல் வேர்ப்ஸ். நம்ம மாடல் வேர்ப்ஸ் யூஸ் பண்ணும்போது எப்படி பாசிவ் ஃபார்மில் மாற்றணும் அப்படின்னு பார்க்கலாம். கேன் வந்துச்சுன்னா கேன் பி, ஓகேயா? குட் வந்ததுன்னா குட் பி, மே வந்ததுன்னா மே பி, நெக்ஸ்ட் மைட் வந்ததுன்னா மைட் பி. பின்னாடி வந்துட்டு எப்பயும் போல் அந்த பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் வந்து நம்மளுக்கு ஆட் ஆகிட்டே இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து வுட் வந்து ஆஸ் யூஷுவல் வுட் பி, ஷுட் ஷுட் பி, ஆட் டு வந்ததுன்னா ஆட் டு பி. இதுவே நெகட்டிவ் ஃபார்மாக இருந்துச்சு அப்படின்னா வந்து கெனாட், கேன் வந்து கெனாட் கெனாட்னு மாறும், குட் வந்து குட் நாட் அப்படின்னு மாறும். ஸோ கெனாட் பி, குட் நாட் பி இந்த மாதிரி மாறும். இதுதான் நெகட்டிவ் ஃபார்மில் நம்ம யூஸ் பண்ணுற மாடல் வெப்ஸ்க்கான ஃபார்ம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ப்ரோனோன். நம்ம ப்ரோனோன் என்னென்னலாம் யூஸ் பண்ண போகிறோம், அது எப்படிலாம் மாறுது அப்படின்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஃபஸ்ட்டு வந்துட்டு ஐ அப்படின்ற ப்ரோனோன் வந்து எப்படி மாறும்னா மீ அப்படின்னு மாறும். வி வந்து எப்படி மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ் அப்படின்னு மாறும். யூ வந்து சிங்குலராக, ஐ மீன் சிங்குலராக இருந்தாலும் ப்ளூரலாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் யூ வந்து பாசிவ் ஃபார்மில் யூவாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஹீ வந்து ஹிம்மா மாறும், ஷீ வந்து ஹெரா மாறும், நெக்ஸ்ட் இட் வந்து இட் அப்படியே தான் ரிமைன் இட் ரிமைன்ஸ் த சேம். ஸோ இட் வந்து இட்வே இட்டா இட்டாவே தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து தே வந்து தெம்மா மாறும். இதுதான் நம்ம ப்ரோனோன் சேஞ்சஸ், அதாவது பாசிவ் ஃபார்மில் நம்ம ப்ரோனோன்ஸ் யூஸ் பண்ணும்போது இப்படி தான் சேஞ்ச் பண்ணும். இதுதான் நம்ம யூஸ் பண்ண போகிற ரூல்ஸ். நார்மலாக ஸ்டேட்மெண்ட் ஃபார்ம், ஸ்டேட்மெண்ட் சென்டென்சஸ், டிக்ளரேட்டிவ் சென்டென்சஸாக இருந்துச்சுன்னா ஈஸியாகவே மாற்றிடலாம். நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் ஸ்டேட்மெண்ட்டாக இருந்தால் எப்படி மாற்றலாம், இன்ட்ராகேட்டிவாக இருந்தால் எப்படி எப்படி மாற்றலாம், இம்பரேட்டிவாக இருந்தால் எப்படி மாற்றலாம் அப்படின்றத எக்ஸாம்பிள்ஸோட பார்க்கலாம். இதுதான் நம்ம ஆக்டிவ் வாய்ஸ் அண்ட் பாசிவ் வாய்ஸ் மாற்றுறதுக்கான ரூல்ஸ். இது தெரிஞ்சாலே போதும், ஈஸியாக நம்ம மாற்றிடலாம். ஐ ஹோப் இது எல்லாருக்கும் ரொம்ப நல்லா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ரீகால் பண்ணிகிட்டே இருங்க. நெக்ஸ்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டும் வேற யார் கூட யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற ஒரு யூஸ்ஃபுல் வீடியோஸும் உங்களுக்கு வந்து சேரும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குற வரைக்கும் டாட்டா பை பை அண்ட் டேக் கேர்.